கனவுல பேசுறதுக்கு காரணம் என்னங்க? காரணம் இல்லாம சாமி நம்ம கிட்ட பேசாதுங்க. இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம குலமக்களுக்கு நடக்க போற பிரச்சனைய நமக்கு முன்னக்கூடியே காட்டி கொடுத்து அதிலிருந்து நம்மளை காக்கணும்னு குலதெய்வம் துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல, அந்த துடிப்பின் வெளிப்பாடு தான் நம்ம கிட்ட பேசுறது, கனவுல பேசுறது. குலசாமினாலேவும் கனவுல பேசித்தாங்க நம்ம எல்லாத்தையும் வழி நடத்தும், நம்மளை பாதுகாக்கும். ஒரு வேதனையான பதிவு தான் இதை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்பர்கள் குலதெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகள் சாமி கனவுல பேசிச்சு அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும், அதுபடி நாம் நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு ஒரு குலதெய்வ இல்லை இருக்கு. அந்த குலதெய்வ இல்லையில் ஒருத்தர் போய் குடும்பத்தோடு சாமியை கும்பிட்டு வர்றாரு. ஏன்? அந்த குலதெய்வம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை காத்து கொடுத்துருக்கு, அதனால் அந்த சாமியை போய் கும்பிட்டு வர்றாரு. அப்போ அந்த சாமி யாரை காத்து நின்றுச்சோ அவரை, அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையை கனவுல காட்டி கொடுக்குது. யாருக்கு? அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்கி, அந்த குல மக்களுக்கு. எப்படி அப்படின்னா, அந்த யார் அந்த சாமியை போய் வணங்கினாரோ அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து. பெரிய ஆபத்து அப்படின்னா அவருடைய உயிர் பறிபோகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. அவருக்கு குடிப்பழக்கம், அதே சமயம் நிறைய பிரச்சனைகள். நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இது போன்ற இந்த போதைப் பொருட்கள் வந்து நமக்கு நம்மளை அந்த பிரச்சனையை மறக்கடிக்க செய்யும்னு போதைப் பொருள் எடுக்கிறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். அது மாதிரி யாராவது குடிப்பழக்கத்தில் போதைப் பொருள் எடுத்துக்கிறவங்க இந்த பதிவை பார்த்து திருந்தணுங்கிறதுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அந்த குலதெய்வத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பயலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, தான் உயிரை இழக்க போகிறான் அப்படின்னு குலதெய்வம் துடியா துடிக்குது, துடியா துடிக்குது. முடிஞ்சளவு போய் காத்து நிற்கிது. ஆனால் அந்த விதி மாறினதுனால அந்த பயலை அந்த குலதெய்வத்தினால் ஒன்றுமே செய்ய முடியல, சரி பண்ண முடியல. அந்த பய அந்த குலதெய்வத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் போகிறேன், ஒரு சாமியை பார்க்குறேன், அந்த சாமிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கையில் அந்த சாமி எனக்கு அந்த கோரிக்கையை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருச்சு, நான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் சரியாயிட்டேன், அதுக்கு நான் அந்த சாமிக்கு போய் நன்றி சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதை வாங்கிட்டு போய் தெய்வத்தை நான் வணங்கிட்டு வர்றேன். ஆனால் அதே மாதிரி அந்த பிள்ளைய காக்கணும் அப்படின்னு துடியா துடிக்குது, முடியலை. கடைசியில் அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்க ஒரு கனவு போகுது. எப்படி கனவு? பர்றா, என் எல்லைக்கு குடும்பத்தோடு ஒரு பயம் வந்தேன், தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு குடும்பத்தோடு ஒரு பிள்ளைக்கு வந்தேன் அப்படின்னு காட்டி, முதன்ன கனவை காட்டி கொடுக்குது. எப்படி? அந்த குலதெய்வ கோவிலுக்கு அவங்க வர்ற மாதிரி. அடுத்த நாள் அந்த பயம் வந்தே அல்ல, அந்த பயம் வந்த பயம் ரோட்டில் கையில் மதுபானத்தோடு வச்சு, கையில் வச்சு சட்டை கிட்ட எதுவுமே போடாமல் மயங்கி கீழே விழுந்து கிடக்கான். மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறத ஒருத்தர் வந்து தர தர தரன்னு உள்ளே ஏதோ ஒரு புதருக்குள்ளே இழுத்துட்டு போகிறார். இது அவருக்கு கனவு. யாருக்கு? அங்கே குலதெய்வ வர்ற சாமி அடிக்கு. அவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன, முத நாள் யாரோ வந்து ஒரு பையனை ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட மூணு பேர் நம்ம கோவிலுக்கு வர்ற மாதிரி தெரியுது, மறுநாள் அதே ஆளை காட்டி அந்த ஆள் கையில் ஒரு போதைப் பொருளை வச்சு ரோட்டில் படுத்து மயங்கி கிடக்கிற மாதிரி தெரியுது, அந்த யாரோ ஒரு ஆள் தரதரன்னு உள்ளே ஏதோ புதருக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுதேன்னு ஒரே குழப்பம், ஒன்றும் பிடிபடலை. அவர் என்னென்னமோ பாரு, சாமி வந்து ஒரு விஷயத்த உடனே வந்து ரொம்ப நேக்கவுட்டாக இந்த ஆள் தான் இப்படின்னு காட்டி கொடுக்காதுங்க. ஒரு சில வேறு மாதிரியான ஆட்களை உருவங்களை வச்சு காட்டி கொடுக்காத நாம் புரிஞ்சுக்கிறணும். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. அப்போ அடுத்து அந்த கனவுல தெரிஞ்ச மூணாவது நாள் அவருடைய யாருக்கு கனவுல காட்டிச்சோ அவருடைய அந்த நெருங்கிய அந்த நண்பர், யார் நம்ம கோவிலுக்கு வந்து நமக்கு அந்த நம்ம தெய்வத்தை வணங்கி போனாரோ, அவர் நெஞ்சு வலியால் மாரடைப்பால் அவருடைய உயிர் பறிபோகுது. அதாவதுங்க, இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாமி காட்டி கொடுத்துச்சு, ஆனால்
காட்டி கொடுத்ததுனால அந்த தெய்வம் என் எல்லைக்கு ஒருத்தன் வந்தேன், ஆனால் அந்த பயலோட உயிர் பறி போக போகுதப்பா அப்படின்னு அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியை அடிக்கி காட்டி கொடுக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த தெய்வம் எடுத்த முயற்சி. அந்த பயலோட குலதெய்வம் அந்த இடத்துல காத்து நிற்கலை. என்ன எதுவாக வேணாலும் இருக்கலாம், பல காரணமாக இருக்கலாம், தெய்வம் பேசாமல் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய எல்லைக்கு வந்ததுனால இந்த வந்த பயலுக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வருது, இது மாதிரி அவனுடைய உயிர் பறி போகுதுன்னு அந்த சாமி அடி காட்டி கொடுக்குதுல்ல, அந்த அளவு குலதெய்வம் நம்ம கூட பேசும். அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் யாராவது கையில் மதுபாட்டிலோட கையில் காட்டியிருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு ஆள் குடிக்கிறாங்க, குடினால் அவங்க உயிர் போக போகுது, அவங்கள நாம் சரி பண்ணணும் அப்படின்னு நாம் கொஞ்சம் முன்னேற்பாடாக நம்ம நம்மளுடைய சுற்றி இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம்னா நமக்கு தெரிய வந்திருக்கும். அதுபோன்று நாம் புரிஞ்சுக்கிறனோ நம்ம சாமி ஏதாவது ஒன்று கனவுல காட்டி கொடுக்குது, இது மாதிரி நிகழ்வுகளை காட்டி கொடுக்குது அப்படின்னா, யாரோ ஒரு ஆளுக்கு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னா, தன்னை சுற்றி யாராவது இருக்காங்களா இது போன்று போதையில் மது போதையில் இல்லை வாகனத்தில் எதை கண்ணில் காட்டி கொடுத்துச்சோ அது போன்ற அந்த ஒரு செயலில் யாராவது ஈடுபடுறாங்களா, அவங்களுக்கு முன்னறிவிப்பா இது மாதிரிப்பா தப்பாக தெரியுது, இதை நீ செய்யாத அப்படின்னு நாம் புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலியுறுத்தலை, செய்யாத உடனே மருத்துவரை போய் பாருன்னு நாம் அதை செய்ய முற்படணும். ஆனால் இந்த இடத்துல அது நடக்கலை. இதை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இது போன்று உங்களை சுற்றி இருக்கவங்களை காக்கணும்னா கூட உங்கள் குலசாமி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்துச்சுன்னா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு கொடுக்கும். இந்த இடத்துல அந்த பயலோட உயிர் போனது காரணம் மது குடி. அந்த குடியை யார் நம்மளை சுற்றி யார் அதிகமாக குடிக்கிறா அவங்கள நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக நாம் அறிவுறுத்திருந்தோம் அப்படின்னா அதை ஓரளவாவது நம்ம சரி பண்ணியிருக்க முடியும். இதே மாதிரி உங்கள் குலசாமி யாருக்கிட்டெல்லாம் பரிபூர்ணம் நம்ம பேசுதோ அவங்ககிட்டலாம் பேசும். அதை புரிஞ்சு தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்களா, தன்னுடைய உடன் பங்காளியா, தன்னுடைய உறவினர்களா அல்லது நெருக்கமானவங்களா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இது போன்று முன்னேற்பாடாக யார் அவங்க என்ன நினைச்சாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்கள முடிஞ்சளவு நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். வலிமையான அதாவது வலியுடன் கூடிய வேதனையான பதிவு. இதுபோல் இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. போதை வஸ்துகள்லேருந்து விலகி இருந்து உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறனோ, அதே சமயம் சாமி ஆடிக்கிட்ட குலதெய்வம் பேசுகிறத புரிஞ்சு தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள காக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த உண்மை பதிவோடு அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.